Hi soldiers! Windows 10 and 11 ல உங்களுக்கே தெரியாம பல ஃபீச்சர்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அதாவது நீங்க ஒரு போட்டோல இருக்கிற டெக்ஸ்ட காப்பி பண்ண என்ன பண்ணுவீங்க, அந்த இமேஜை பார்த்து நீங்களே டைப் பண்ணுவீங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்தோன்னா அப்படி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த இமேஜை ஸ்னிப் பண்ணா மட்டும் போதும், அந்த இமேஜ்ல டெக்ஸ்ட் எல்லாம் உங்களோட கிளிப் போர்டுக்கு வந்துடும். இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விண்டோஸோட மறைக்கப்பட்ட டூலான பவர் டாய்ஸ் அப்படின்னா என்ன, அதுல இருக்க டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது, அண்ட் அது எந்த அளவுக்கு அப்படின்னு வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப பேச வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக், இது உங்க A2D பேசிக்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை cdkeyoffer.com. சிடிகே ஆஃபர் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கீ செல்லிங் சைட். அவங்க கிட்ட முக்கியமா விண்டோஸ் 10 ப்ரோ ஓஎம் கீயும் எம்எஸ் ஆபீஸோட கீயும் ரொம்பவே சீப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட A2D அப்படிங்கற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணினா 30% ஆஃப் கிடைக்கும். கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. விண்டோஸ் பவர் டாய்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து விண்டோஸ் 95 இருந்த ஒரு அற்புதமான டூல். அந்த அற்புதமான டூல் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொட்டி கிடக்குது. அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தா அதான் தெரியும், அள்ளி போட்டியா. ஸோ முதல்லாம அந்த பவர் டாய்ஸை எப்படி நம்மளோட பிசியில் இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பவர் டாய்ஸ்ன்றது டிஃபால்ட்டா நம்மளோட பிசியில் இருக்காது, நாம தான் அதை எக்ஸ்ட்ராவா இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸ் ஸ்டோர்ல போயிட்டு பவர் டாய்ஸ் சொல்லி சர்ச் பண்ணுங்க. இதோ காட்டுது மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸ் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் டாய்ஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ். இதுல மொத்தம் கிட்டத்தட்ட 17 ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த 17 ஃபீச்சர்ஸையும் எப்படி யூஸ் பண்றது, எதுக்கு இருக்கு, அண்ட் அது எப்படிலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல நான் பார்க்க போற டூல் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்கேஸ் ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஏதாவது ஒரு யூடியூப்ல இருக்கிற டியூட்டோரியல் பார்த்துட்டு அதுல இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ட்ரை அவுட் பண்ணி பார்ப்பீங்க. ட்ரை அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த ஸ்பெசிபிக் வீடியோவை சைட்ல வச்சுட்டு இந்த சைட்ல நீங்க வெக்டர் 3 மூவ்மெண்ட் பப்ளிக் ஃப்ளோட் ஸ்பீட் வந்துச்சு பாத்தீங்களா. செகண்ட் பார்க்க போறது ஆல்வேஸ் ஆன் டாப். ஆல்வேஸ் ஆன் டாப்னா என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விண்டோவை செலக்ட் பண்ணி விண்டோஸ் கண்ட்ரோல் டிஏ பிரஸ் பண்ணினா அந்த விண்டோ இனிமே டாப்ல தான் இருக்கும், மினிமைஸ் ஆகவே ஆகாது. ஈவன் மத்த எந்த ஒரு விண்டோவுமே அது ஓவர்லாப் பண்ணாது. இது எங்க போற யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம் இருக்கு, இது ஒரு யூடியூப் வீடியோ டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து அகைன் ரீரைட் பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் நான் இது ஆல்வேஸ் ஆன் டாப் கொடுக்கலன்னு வைங்களேன், என்னோட இந்த எடிட்டர் பின்னாடி போயிடும். இப்போ என்னால வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ண முடியாது. கண்ட்ரோல் விண்டோஸ் சியை கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த விண்டோ செலக்ட் பண்ணாலும் இந்த நம்மளோட ஸ்பெசிஃபிக் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலேயே தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் லாக்ஸ்மித். இது நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்த ஒரு ஷார்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா இதோட ஹெல்ப்பே வேற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து VLC ப்ளேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இதை டெலிட் பண்ணனா எனக்கு ஃபைல் டெலிட் ஆகாது, ஏன்னா VLC ப்ளேயர் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிருக்கு. இப்போ இது VLC ப்ளேயர் ஒரே ஒரு ஃபைல்னால நமக்கு VLC ப்ளேயர் இதிலே காட்டிடுது. பட் இன்கேஸ் வேற ஏதாவது ஃபைல் இந்த ஃபைல யூஸ் பண்றது, வேற ஏதாவது process யூஸ் பண்ணதுன்னா கண்டிப்பா நமக்கு அது எல்லாமே லிஸ்ட் ஆகாது. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நாம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபைலை நம்ம டெலீட் பண்ண போற ஃபைலை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ் யூசிங் திஸ் ஃபைல் அப்படின ஒரு क्वेश्चन மார்க்கோட இன்னொரு புதுசா ஒரு ஆப்ஷன் இப்போ வந்திருக்கும். சோ அத கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு VLC ப்ளேயர் வந்து யூஸ் பண்றதுன்னு காட்டுது. சோ இந்த மாதிரி மத்த எந்த ஒரு process இந்த ஃபைலை யூஸ் பண்ணிருந்தாலுமே அந்த process எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வந்து லிஸ்ட் ஆயிடும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த VLC வந்து என்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த ஃபைலை டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிச்சு பாருங்க. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலர் பிக்கர். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க
நீங்க இன் கேஸ் போட்டோஷாப் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா கலர் பிக்ன்றது ஒரு முக்கியமான டூல். ஆனா அது ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த டூல் அந்த சாஃப்ட்வேருக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த விண்டோஸ் வால்பேப்பர் இருக்கு, இந்த வால்பேப்பர் இருக்க இந்த ஸ்பெசிபிக் பாயிண்டோட கலர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த கலர் பிக்கர் அப்படின்ற பவர் டாய்ஸோட ஒரு ஆப்ஷன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ ஷிஃப்ட் சி நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கலர் பிக்கர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களோட கர்சர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கும் அந்த பிக்சரோட கலர் என்ன அப்படின்ற அதோட எக்ஸாசிபிள் வேல்யூ உங்களுக்கு காமிச்சிடும். நீங்க அது எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா அதோட மொத்த வேல்யூமே உங்களுக்கு காட்டும். இங்கே பாருங்க, ஸோ இதோட எக்ஸாசிபிள் வேல்யூ இது, ஆர்ஜிபி வேல்யூ இது, எச்எஸ்எல் வேல்யூ இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேரியன்ஸுமே உங்களுக்கு காட்டும். இதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் ஃபோட்டோஷாப்ல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரோட ப்ரீவியூ ஆட்-ஆன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் ஏதாவது ஒரு ஃபைலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ரைட் சைடில் ஒரு இமேஜ் வந்து ப்ரீவியூ காட்டும். அதே மாதிரி வீடியோவாக இருந்தாலுமே அதோட ப்ரீவியூ காட்டும். ஆனால் இதுவே அது ஒரு PDF ஃபைலாக இருந்தாலும் இல்லை ஒரு பைத்தான் ஃபைலாக இருந்தாலும் அதோட ப்ரீவியூ உங்களுக்கு காட்டாது. ஆனால் இந்த பவர் டாய்ஸ் மூலமாக இதோட ப்ரீவியூஸ் எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் SVG ஃபைலாக இருக்கலாம், இல்லை மார்க்டவுன் ஃபைல்ஸ், இல்லை ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ். ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸோட ப்ரீவியூ அண்ட் ஐகான் ப்ரீவியூ இது எல்லாமே காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹலோ வேல்டோட ப்ரீவியூ பாருங்கள் லோட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் கோட். ஸோ நீங்கள் ஏதாவது வந்து காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இது மாதிரி காட்டும். அதே பார்த்தீங்கன்னா PDF உங்களுக்கு காட்டும். PDF நீங்க இங்கேயே பார்த்துக்கலாம். அடுத்து நான் பார்க்க போறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹோஸ் ஃபைல் எடிட்டர். நம்ம ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காலேஜில் இருக்கிற லேப்ல இருக்க பிசிஸ்லாம் யூடியூப் ஃபேஸ்புக்கில் ஒர்க் ஆகாது. அதுக்கு காரணமே இந்த ஹோஸ் ஃபைல் தான். ஸோ அந்த ஹோஸ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நாம கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். பொதுவாக நீங்கள் அந்த ஹோஸ் ஃபைல் எடிட் பண்ணணும்னு வைங்களேன், சி டிரைவ் போயிட்டு விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு சிஸ்டம் தேட்டருக்குள்ள போயிட்டு இதுக்கப்புறமும் டிரைவர்ஸ் இன்னொரு ஃபோல்டரை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே போயிட்டு இதில் ETC இருக்கும் அதுக்குள்ளே போனால் இந்த ஹோஸ் ஃபைல் இருக்கும். ஆனால் இந்த ஹோஸ் ஃபைல் நீங்கள் அப்படியே எடிட் பண்ண முடியாது. இது நீங்கள் நோட் பேடில் ஓப்பன் பண்ணி இந்த கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த ஹேஷை எடுத்து விட்டுட்டு நீங்கள் IP போட்டிங்கன்னா தான் இந்த ஹோஸ் ஃபைல்ன்றது ஒர்க் ஆகும். ஆனால் இது அப்படியே கூட சேவ் பண்ண முடியாது. இது வேறு ஒருத்தில் சேவ் பண்ணி திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண நிறைய வேலை இருக்கும். இவ்வளோ கஷ்டப்படுத்தாலும் இனிமே அதை ஈஸியாக எடிட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் டாய்ஸில் ஹோஸ் ஃபைல் எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் ஹோஸ் ஃபைல் எடிட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த என்ட்ரிஸ் எல்லாம் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்மளும் இந்த பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பிளாக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா youtube.com IP இப்போலாம் பண்ணலன்னா நம்ம லோக்கல் IP போடுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரோமில் போயிட்டு ஒரு தடவை நம்மளோட கேஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ youtube.com போடுமா இங்கே பாருங்க சுற்றிகிட்டே இருக்குது வர திஸ் கை சைட் கேனாட் பி ரீச்னு வந்துச்சு பாருங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட பிசியில் ஏதாவது ஏதோ ஒரு பிசியில் வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணால் பிளாக் பண்ணிக்கலாம். பிளாக் மட்டும் பண்ணாமல் இன்கேஸ் நம்மளோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரூநாஸ் சர்வர். ஸோ அதில் அட்ரஸ் போட்டுரும். ஸோ நான் இப்போ ட்ரூநாஸோட IP போடுறதால ஜஸ்ட் ட்ரூநாஸ்னு போட்டால் மட்டும் போதும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரூநாஸோட லாகின் பேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரவுட்டரோட பேஜையும் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எதாவது கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மேனேஜர். நம்மளோட பவர் டாய்ஸில் கீபோர்ட் மேனேஜர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனால் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். உங்களோட பீஸில் இப்போ ஏ இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீஸில் ரீமேப்ப கீன்னு இருக்கையா அதை கிளிக் பண்ணக்கு அப்புறமா பிசிகல் கீயை வந்து ஏக்கு பதிலாக நான் எஸ்னு கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நான் செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா நான் ஏ ப்ரெஸ் பண்ணாலும் எஸ் தான் டைப் ஆகும். இந்த மாதிரி உங்களோட கீயை நீங்கள் ரீமேப் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ நடுஞ்சாமல் சுடுகாட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டுனா இன்கேஸ் உங்களோட கீபோர்டில் ஏதாவது ஒரு கீ ரிப்பேர் ஆகிடுச்சு ஏதாவது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது உங்களுக்கு யூஸே இல்லாத ஒரு கீயை வந்து இந்த மாதிரி மேப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது யூஸ் ஆகலாம். அப்படி இல்லை நமக்கு வேணாம் அப்படின்னா நம்ம அகைட் இதை டெலிட் பண்ணி விட்டுலாம். இந்த பவர் டாய்ஸில் இமேஜ் ரீசைசர்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம நம்மளோட இமேஜஸை ஈஸியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரெசல்யூஷன் வச்சுட்டு இந்த ரெசல்யூஷன் வந்து ப்ரீசெட்ஸ் வச்சுட்டு அந்த ரெசல்யூஷனுக்கு நம்ம எல்லா இமேஜையுமே ஈஸியாக நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே தெரிஞ்சுக்கலாம் பவர் டாய்ஸில் இமேஜ் ரீசைஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு இமேஜில் சாரி இந்த ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் வந்து 854x480 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லார்ஜில் 1000 அதை 1080p இருக்குது லார்ஜில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கு இல்லையா இதில் ஃபோனில் வந்து 320x568 இருக்கு. நாம என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு புதுசா ஒரு ப்ரீசெட் போடுவோம் 1080x1920 மொபைல் வெர்டிகல். ஓகே டிக்டாக்னு போடும் வெர்டிகல் வீடியோ. ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கிட்ட ஒரு போட்டோ இருக்கு, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கா. ஸோ டிக்டாக்னு ஒன்று இருக்கா அதை செலக்ட் பண்ணிட்டு ரீசைஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் ரீசைஸ் ஆகிடும். ரீசைஸ் ஆயிடுச்சா? இப்போ ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு 238x414 ரெசல்யூஷன். நம்ம ரீசைஸ் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா 1080x1920 தான் தப்பாக குத்துற போலன்னு. ஸோ அது வந்திருக்கு, ஏன்னா ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலாக வந்திருக்கு. ஸோ ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக மாறியும் மாறிக்குது. இது ஒரிஜினல் இமேஜ், இது பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் இமேஜ். தெரியுதுனா உங்களுக்கு வித்தியாசம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுஸ் யூட்டிலிட்டிஸ் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. பொதுவாக மவுஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே கண்ட்ரோல் பண்ணல நிறைய யூட்டிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து பல யூட்டிலிட்டிஸ் வந்து இந்த பவர் டாய்ஸில் இருக்கு. ஒன்று ஒன்றா என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபைன் மை மவுஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்
கண்ட்ரோல் ரெண்டு தடவை டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் எங்க இருக்குன்றதை இது மாதிரி காட்டும். ஸோ இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒரு மானிட்டர் வச்சிருக்க உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது. ஆனா பின்னாடி பாருங்க, என்கிட்ட மூணு மானிட்டர் இருக்கு. பிசி டாக் ஃபிளெக்சிங் இஸ் ரிபல் பாயிண்ட் செட்டப். Yeah, it's me. That was 2 years back. ஸோ இந்த மாதிரி மூணு மானிட்டர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மவுஸ் கர்சர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல ரெண்டு தடவை இந்த டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மவுஸ் கர்சர் எங்க இருக்குன்னு தெரியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஹைலைட்டர், இதை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு விண்டோஸ் ஷிஃப்ட் எச்ச கிளிக் பண்ணீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு இடத்த கிளிக் பண்றீங்க அப்படின்போது அந்த இந்த மஞ்சள் கலர்ல ஒரு மாதிரி காட்டும். இது எதுக்குன்னா நீங்க இங்கே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இது மாதிரி பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு இடத்த கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு அந்த மாதிரி விஷயம், இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண போறீங்க ஏதாவது டுவெல்காக அப்படினாலும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு மவுஸ் பாயிண்டர் கிராஸ் ஏர்ஸ்னு இருக்கு. ஸோ இதை எனபிள் பண்ணிட்டு இப்போ பண்ணிட்டு விண்டோஸ் ஆல்ட் பி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஏர் மாதிரி வந்து பாருங்க. இது நமக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கே யூஸ் ஆகும் தெரியல, உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா எங்கே யூஸ் ஆகுன்றது கீழே கமெண்ட்ல போடுங்க. நீங்க இன்கேஸ் நிறைய ஃபைல்ஸ் வந்து ரீநேம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா பவர் டாய்ஸோட பவர் ரீநேம் அப்படின்ற ஒரு ஃபீச்சர். ஸோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ இத்தனை ஃபைல்ஸ் இருக்கு. இந்த எல்லா ஃபைல்ஸும் நம்ம ரீநேம் பண்ணா ஒன்று ஒன்னா ரீநேம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி பண்ணாம மொத்தமாக ஈஸியாக எப்படி ரீநேம் பண்றது அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு பவர் ரீநேம் அப்படி ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க எல்லா ஃபைலுமே காட்டுது பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் நீங்கள் இப்போ 7000 இருக்கு இல்லையா, 7000 சர்ச் பண்ணி 7000 வர 5000 சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா எங்களை 7000 சீரிஸ்ன்றது 5000 சீரிஸாக மாறுங்க. எப்படி மாறிச்சு பாருங்க, எப்படி எம்எஸ் வேர்டில் மாற்ற மாதிரி மாற்ற முடியுது இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இதை தவிர்த்து நீங்கள் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது அப்புறம் வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருக்கலாமா இல்லை கே இதுவாக இருக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு எல்லாமே ஸ்மாலில் இருக்கணும்னா இதை கிளிக் பண்ணுறவங்க எல்லாமே ஸ்மால் ஆகிடும். அதே மாதிரி எல்லாமே கேப்ஸ் ஆனாலுமே எல்லாமே கேப்ஸாக மாறிடும். அதே மாதிரி கேப்ஸ் இல்லாமல் கேபிட்டல் ஸ்மால்ன்ற மாதிரி அந்த மாதிரி வரணாலுமே பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நிறைய ஃபைல்ஸ் வந்து ரீநேம் பண்ணால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பவர் டாய்ஸ் இருக்க இன்னொரு முக்கியமான அது மட்டும் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவர் டாய்ஸ் ரன். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ் ஆகணும், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், விண்டோஸை கிளிக் பண்ணி அப்புறமா வந்து சர்ச் பண்ணணும் விஎல்சி மீடியா பிளேயர் அப்படின்னா விஎல்சி பிளேயர் வரும், அது என்டர் கொடுத்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பொதுவாக பண்ணணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, அதுதான் பார்த்தீங்கன்னா பவர் டாய்ஸ் ரன். இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ட் ஸ்பேஸை கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இன்னும் ஈஸியாக சொல்கிற மாதிரி ஆல் ஸ்பேஸ் வந்துருச்சுங்களா. இங்கே நீங்கள் விஎல்சி பிளேயர் மட்டும் இல்லை நிறைய விஷயங்களையும் சர்ச் பண்ணலாம். ப்ரீமியர் ப்ரோ, பெயிண்ட் பேக்கேஜ், கண்ட்ரோல் பேனல், அப்புறம் ஈவன் நீங்கள் கமாண்டையும் இதில் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்டி டிஸ்க் பார்ட் ஓப்பன் ஆகுது பாருங்க எப்படி. ஸோ ஆல்ட் ஸ்பேஸை கொடுக்கறது மூலமா உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் கமெண்ட் ப்ராப்ளம் போடுற விஷயங்களுமே இதை படிக்க முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல், இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. பொது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சிருப்பாங்க. இன்கேஸ் மென்ஷன் பண்ணி லைவ்ல கமெண்ட் ரிப்ளை பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சென்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது நார்மல் ஏ மேல கோடு போட்டிருக்கலையா, இது வந்துனா ஏட ஆக்சென்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணால் எப்படி நீங்கள் கீபோர்டு டைப் பண்ண முடியும், கண்டிப்பாக கீபோர்டு டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சென்ட் அப்படின்றது. ஸோ பவர் டாய்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது எனபிள் பண்ணிங்க, எனபிள் பண்ண பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் கீ நீங்கள் போட்டிருக்கலையா, நீங்கள் வந்து இது எது வேணுமே வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர் ரைட்டு இல்லைன்னா ஸ்பேஸ். இப்போ நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கா, நான் இங்கே வந்து ஏன்னு டைப் பண்ணுறேன், ஏ நார்மல் ஏ. இப்போது ஏல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சன்ஸ் இருக்குது தெரியுதுங்களா, இந்த ஏ போடணும்னா போட்டுக்கலாம் எஸ். இப்போ எஸ் நீங்கள் டைப் பண்ணால் அதை ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறமா ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து மேலே ஆக்சன்ஸ் காட்டும். ஸோ அதை மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இது மூலமாக நீங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் போட முடியும். இங்கே பாருங்கள் இங்கே கிரிக் ஆல்ஃபா பீட்டா காமா இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். பட் இதுக்கு மேலே எனக்கு வந்து கிரிக் லெட்டர்ஸ்லாம் தெரியாது, ஆல்ஃபா பீட்டா தான் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு மேலே தெரியாது. இதுக்கப்புறமா பவர் டாய்ஸில் இருக்க இன்னொரு ஃபீச்சர் என்ன, ஸ்க்ரீன் ரூலர். அது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் ரூல் பண்ணணும், அதை ரூல்னா நீங்கள் அளவு எடுக்கணும் அப்படி இன்ச்சு டேப் வச்சு அப்படின்னா இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் இன்ச்சு டேப்பில் இன்ச்சில் வச்சு அளக்க போகிறேன்னா இல்லை அடிக்கணக்கில் அளக்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிறது எப்பவுமே உங்களுக்கு பிக்சல் கணக்கில் தான் இருக்கும். ஸோ பிக்சல் கணக்கில் நீங்கள் ஈஸியாக அளந்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீன் ரூலர்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது பவர் டாய்ஸில், அதில் போயிட்டு இதை ஆன் பண்ணி வச்சுட்டு விண்டோஸ் ஷிஃப்ட் எம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ரூலர் வந்துருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா இதை வச்சு செலக்ட் பண்ணீங்கன்னா இது எத்தனை பிக்சல் சைஸ் அப்படின்றத காட்டுறோம், 1425x921. அதே மாதிரி இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா இப்போ இந்த விண்டோ இருக்குன்னு வைங்களேன், அந்த விண்டோட சைஸ் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும். இது வந்து 1424, ஹைட் வந்து 893. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக அதுவே மாறிக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரல் இருக்குங்க இல்லையா, ஜென்ரலுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கு மட்டும் இருக்க சைஸ் மட்டும் காட்டுது பாருங்க. அந்த இந்த டெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்டோட டிஃபரன்ஸ் என்னன்றதும் காட்டுது. இது எதுக்கு ப்ரொ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் யூஏஆர் யூஎக்ஸ் டெவலப்பர் இருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்ஸ்ட் அந்த எவ்வளோ கேப்பில் வச்சிருக்காங்க, ரெண்டுத்து நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எத்தனை பிக்சல் கேப் இருக்குன்றது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஜோன். இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவலில் நமக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஒரு விண்டோஸ் லெவலில் ஒரு விண்டோ நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் லேஅவுட் பண்ண போகிறீங்க, அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இது இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த விண்டோஸை வந்து இங்கே இங்கே அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இது விண்டோஸ் லெவலில் நார்மல், பட் விண்டோஸ் 10 இது நார்மலாக
முக்கியமான ஃபீச்சர் அவேக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர். நீங்க உங்களோட பிசியில பவர் பிளான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிசியோட மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 seconds அப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகணும். அவங்க இன்னொரு 15 நிமிஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஸ்லீப் மோடுக்கு போகணும். இன்னொரு 30 நிமிஷம் அப்புறமா பிசி சடனே ஆகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இது டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். பட் இன்கேஸ் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபைலில் வந்து ரெண்டர் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப்புக்கோ இல்லை ஸ்க்ரீன் ஆஃப் ஆகி போயிட்டு இல்லை சடனும் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் கெட்டு போயிடும். ஸோ இது எப்படி ப்ரோ சரி பண்ணுறதுனா ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவோம், அந்த பவர் பிளான்ஸை போயிட்டு நம்ம மாற்றிட்டு இருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலி. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பவர் ட்ரைஸில் அவேக்னு அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. இதில் நீங்கள் போயிட்டு எனாபிள் அவேக்னு இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட பிசி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவேக் மோட்லேயே இருக்கும். ஈவன் தோ நீங்கள் என்ன பவர் பிளான் யூஸ் பண்ணாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பவர் பிளானை ஓவர் ரைட் பண்ணிடும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருக்க வரைக்கும். நம்மளோட பவர் டாய்ஸில் இருக்கிற கடைசியான ஃபீச்சர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஷார்ட் கட் கைட். நீங்கள் உங்களோட விண்டோஸ் பிசியில் விண்டோஸ் ஷிஃப்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகிடும். ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கு ஷார்ட்கட் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் ஜியை ப்ரெஸ் பண்ணால் எக்ஸ்பாக்ஸ் கேம் ஓப்பன் ஆகும், விண்டோஸ் இஐ ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணி என்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பவர்டாய்ஸோட எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 features இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எது எது யூஸ் ஆகுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். பட் இது எல்லாமே நல்லாயிருக்கும் விண்டோஸில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ அதில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி ஷார்ட்ஸே நான் தனித்தனியாக போட்டிருந்தேன். பட் மொத்தமாக ஒரு வீடியோ போட்டுருவோம், அப்போ தான் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பவர் டாய்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்கள். அண்ட் எந்தெந்த ஃபீச்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்களா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். ஓகே சோல்ஜர்ஸ், ரொம்ப பேச வீடியோ என் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமோட ஹேண்டில்ஸ் கிளே தரேன், ட்விட்டர் ஹேண்டில்ஸ் தரேன், ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது இருக்கும் பாய்.